அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். நவகிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய 2024 May 1 அதாவது சித்திரை 18 மதியம் 12:59 கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாக இருக்கார். இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா 5 கன்னிராசியையும் தன்னுடைய 7 சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா 9 மகரமனையையும் பார்க்கிறார். இதுவரைக்கும் கிருத்திகை 1 இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை 2 பெயர்ச்சியாக இருக்கார். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். TRB எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான ஏற்கனவே TRB எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு, TRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு, எல்லா சிலபஸ்க்கும் வித் க்வெஸ்சன் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 சதயம் 1-2-3 பூரட்டாதி 1-2-3 உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசி அன்பர்களுக்கு உங்க லாபஸ்தானமான 11 தனக்குடும்ப வாக்குஸ்தானமான 2 அதிபதியான குரு பகவான் இப்போ 3 முயற்சி ஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி சுகத்தாயார் ஸ்தானமான 4 சஞ்சாரம் செய்ய இருக்கார். இங்கிருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க அஷ்டமஸ்தானமான 8 தன்னுடைய சமசப்தம பார்வையா கர்ம தொழில் ஸ்தானமான 10 தன்னுடைய பாக்கிய பார்வையா விரயமோட்ச ஸ்தானமான 12 பார்க்கறது கூடுதல் விசேஷம். கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவானால கடும் முடக்கடியான நிலையை தான் நிறைய கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா உபஜயஸ்தானமான 3 குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் செய்யாம இருந்தாருங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ENT ப்ராப்ளம் கொடுக்கறது, வயிறு சம்பந்தமான உபாதைகள் கொடுக்கறது, தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கறது, சகோதர சகோதரிகளோட ஏதாவது ஒரு மனஸ்தாபங்களை கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறது, முயற்சி செஞ்சாலுமே முயற்சிகள்ல சற்று பின்னடைவை கொடுக்கறது, வெற்றிகள் அடையறதுல சற்று தாமதத்தை உண்டாக்குறது, இந்த மாதிரியான அமைப்புகளை தான் கொடுத்திருப்பார். எதுவுமே ஒரு முயற்சியில கிடைக்க வேண்டிய வெற்றி 2-3 முறை முயற்சி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு. நீங்க கஷ்டப்பட்ட உழைச்சி நிறைய இடங்கள்ல உங்களுடைய உழைப்ப அடுத்தவங்க அனுபவிச்சிருப்பாங்க, பலன் அடுத்தவங்க அனுபவிச்சிருப்பாங்க, உங்க உழைப்பு வீணாகி இருக்கும். பணியிடத்திலுமே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலை இல்லாத அமைப்பு கொடுத்திருக்கும். நீங்க என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே உங்களாலதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிரச்சனை பண்ணாமலாவது இருக்கலாம். மத்தவங்க செஞ்ச தப்பெல்லாம் உங்க மேல பழிய போட்டு உங்க மேல கை காட்டி நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க. குருவும் சாதகமா இல்ல, பத்தாத குறைக்கு சனி பகவான் வேற கடந்த காலகட்டங்கள்ல ரொம்பவே படுத்து இருப்பார். 7.5 சனியுடைய உச்ச கட்டத்துல இப்போ நீங்க இருக்கீங்கிறது தான் உண்மை. கடந்த காலகட்டங்கள்ல அதிக பிரச்சனைகளையும் மன வலி வேதனைகளையும் கடன் சார்ந்த தொந்தரவுகள், மனம் சார்ந்த தொந்தரவுகள், குடும்பத்திலையும் நிம்மதி இல்ல, வேலை இடத்துலயும் நிம்மதி இல்ல, தொழில்னு போனா அங்கேயும் லாஸ், இப்படிதான் கடந்த காலகட்டங்கள்ல கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல அதிக அளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முக்கியமான ராசிகள்ல முதல் ராசி கும்பராசி தான். நீங்க யாருக்காக உழைக்கிறீங்களோ, யாருக்காக விட்டு கொடுத்து, யாருக்காக நீங்க வாழறீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சிக்காம, உங்க பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சிக்காம உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, உங்க மேல பழி சொல்லி இருப்பாங்க, நிறைய துரோகங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு நபருக்காக நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க வாங்கின பேச்சு, நீங்க பட்ட வலி, இதெல்லாம் சொல்லி மீள முடியாது. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நீங்க அனுபவிச்சிருப்பீங்கிறது தான் உண்மை. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைங்கிறது கழுத்தை நெரிச்சிருக்கும். கடன் வாங்கிட்டு கடனை கட்டவும் முடியாம, பதில் சொல்லவும் முடியாம,
கை கட்டி வாய் பொத்தி நின்னுருப்பீங்க இல்லையா? கடங்காரனுக்கு பயந்து ஓடி ஒளியற நிலையெல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்தது இல்லையா? என்ன வாழ்க்கை இது? நாம ஏன் வாழணுங்கிற மைண்ட் செட் ஒரு சிலருக்கு வந்திருக்கும். அவ்வளோ பிரச்சனைகளோடைய வாழ்க்கை போயிருக்கும். நீங்க பாவம் பார்த்து உதவின ஒரு நபர் இன்னைக்கு உங்களுக்கு பாவம் பார்க்காம உங்க பக்கமே பிரச்சனைய திருப்பி விட்டு உங்க முதுகுல குத்தி கூடையே இருந்து குழி பறிச்சு உங்களை குழியில தள்ளி விட்டு உங்க வாழ்க்கையே கிட்டத்தட்ட அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டாங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா கவலைப்பட வேண்டாம், வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சியா இருக்க போது, நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமைய போது இந்த குரு பெயர்ச்சினாலங்கிறது தான் உண்மை. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ சுகஸ்தானத்துல அமர்வது விசேஷம், அதுவும் சுக்கரனுடைய வீட்டுல உட்கார போறார் குரு பகவான். குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தையும் விரயமோட்ச ஸ்தானத்தையும் பாக்குறது விசேஷம். ஏன்னா 6, 8, 12 இடங்கள் பலமடையும் போது வாழ்க்கையில பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறையும். அந்த விதத்துல குரு பகவான் பஞ்சம பார்வையா அஷ்டமஸ்தானத்தையும் விரயமோட்ச ஸ்தானத்தை பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால 8 மற்றும் 12 இடங்கள் சுபத்துவம் அடைகிறதுனால உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் வெகுவா குறையும். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ஆயுள் பலம் கூடும். இதுவரைக்கும் உடல் சார்ந்த தொந்தரவுகள், இதுவரைக்கும் நீண்ட காலமா இருந்த உடல் நல தொந்தரவுகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும். திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 8 பாவகம். அப்போ குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலிருந்து இந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கர்ம தொழில் ஸ்தானமான 10 பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும். கடந்த காலகட்டத்துல தொழிலையே விட்டுடலான் கூட ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல தொழில நீங்க எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் அடைய போறீங்கிறது தான் உண்மை. ஒரு சிலர் புதிய பிசினஸ் பண்றதுக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்றீங்கனாலும் அடிஷ்னலா வேற ஒரு பிசினஸ் பண்றது, இல்ல ஒரு சிலர் இப்பதான் புதுசா பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. வேலை செய்யறவங்களுக்குமே இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் பிரமாதமா இருக்கும். இதுவரைக்கும் வேலையில ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பணியில நல்ல சூப்பரான ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டாகும். அதே மாதிரி விரயமோட்ச ஸ்தானமான 12 பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால அயல் நாட்டு தொடர்பு பிரமாதமா இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் சாதகமா இருக்கும். நீண்ட காலமா PR அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல PR கிடைத்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கும், சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். நீங்க எடுத்த முயற்சியில இருந்த தடங்கல்கள் விலகும், தூக்கம் நிம்மதியா இருக்கும். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல படுத்தா தூக்கம் வரல, மனசுல ஒரு நிம்மதி இல்லைன்னு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை இந்த காலகட்டத்துல மாறப்போது நல்ல தூக்கம் வரும், இல்லற சுகம் பிரமாதமா இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், விரய செலவுகள் குறையும். அதே மாதிரி சுப செலவுகள் நிறைய பண்ணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். சுகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டாக்குவார். அதாவது இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுப்பார். அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு வழிவகுப்பார். நீண்ட காலமா நல்ல ஒரு லொகேஷன் அமையல, என்கிட்ட பணம் இருந்தாலும் என்னால நல்ல ஒரு இடம் வாங்க முடியலங்கிறவங்களுக்கும், வீடு கட்ட முடியல அல்லது வீடு வாங்க முடியலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்ப அவசியம் கொடுக்கும். சொந்த வீடு கனவு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல நனவாகும்ங்கிறது தான் உண்மை. சுகமான குடும்ப வாழ்க்கை அமையும். உங்களுடைய சொந்த முயற்சியினால எதிலுமே நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு படிப்பு பிரமாதமா இருக்கும், படிப்பு ஸ்தானமும் இதுவே. அப்போ படிப்பு மாணவர்களுக்கு இதுவரைக்கும் டல்லான ஒரு நிலையில இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல
படிப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகரித்து நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துப்பாங்க. படிப்பில் தேர்ச்சி இருக்கும், வேதாந்தங்களில் ஆர்வம் அதிகரிக்கும், அரசு உயர் பதவி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், அரசு தேர்வு எழுதி அரசாங்க வேலை கிடைக்குமான எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அரசு உத்தியோகம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் உயர் பதவி கிடைக்கும். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய துறைகளையும் உயர் பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இரண்டாம் பாவகம், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால தன வருமானம் பெருகும், பொருளாதாரத்துக்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது. தாய் மேல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பாசம் அதிகரிக்கும். தாயோட இதுவரைக்கும் நீங்க சண்டை சச்சரவுகளோட இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, மனஸ்தாபங்களோட இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சவங்க தாயோட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் தாய் பெயர்ல இடமோ பூமி மனையோ அல்லது வீடோ வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். வாகனம், வீடு, நிலம், புரோக்கரேஜ், கல்வி, பால் பண்ணை, தண்ணீர் வியாபாரம், விவசாய துறையில இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பொற்காலமா இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். உங்க பேச்சுனால வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க, குடும்பத்துக்காக நிறைய புதிய விஷயங்களை செய்யறது, குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி போடுறது, இந்த மாதிரியான அமைப்புகளையும் கொடுக்கும். லாபாதிபதியும் இதே குரு பகவான், லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால நல்ல லாபங்கள் பெருகும். உங்க லாபங்கள்னால சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க. வீடு வாகனத்தோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய பிரமாதமான முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான பயிற்சியா இருக்க போதுங்கிறது தான் உண்மை. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும், ஏழை எளிய வயதானவர்களுக்கும், முதியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 6-7, மதியம் 1-2, நைட்டு 8-9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ, ஏழை எளிய குழந்தைகளுக்கோ, முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.